ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஆனந்தா மெட்டல் கம்பெனி ஷாப்பிங் பார்க்கலாம். மதுரையில் ஆனந்தா அண்ட் ஆனந்தா இது எங்கே இருக்குன்னா, பிபி குளத்தில் ஆப்போசிட் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு எய்தாப்பில் இருக்குது. முன்னாடிலாம் ஆனந்தா மெட்டல் கம்பெனி போகணுன்னா சிட்டிக்குள்ளே தான் போகணும். இந்த சரௌண்டிங்ஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த கடை ரொம்பவே வசதியாக இருக்கும். இந்த கடை வாசல்லையே பொங்கல் செலிப்ரேஷனுக்காக ஹாப்பி பொங்கல் போட்டு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி வச்சுருக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. பொங்கல் டைம்ங்கிறனால நிறைய விதமான பானையெல்லாம் வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி சில்வர் பானையெல்லாம் வச்சுருந்தாங்க. பானையிலே சில்வர் பானை, வெண்கல பானை, பித்தளை, செம்பன் எல்லா மெட்டல்லையுமே இருந்துச்சு. இந்த எல்லா மெட்டல்லையுமே உருளை டைப்லேயும் வச்சுருக்காங்க. பொங்கல் டைம்ங்கிறனால பானை டைப்பில் நிறைய இருந்தது. ட்ரெடிஷ்னலாக நம்ம பித்தளையில் என்னென்ன யூஸ் பண்ணுவோமோ எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. விளக்கு, வீட்டுக்கு தேவையான பூஜை திங்ஸ் எல்லாமே இங்கே பித்தளையில் இருக்குது. இந்த கடைக்கு ஆன்லைன் ஷாப்பிங்கும் உண்டு. ஃபோன் நம்பரும் கடை அட்ரஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டு வாசலில் வச்சு பொங்கல் வைக்கணும்னா அதுக்கு யூஸ் ஆகுற மாதிரி இந்த அடுப்பும் கூட இங்கே இருக்குது. இந்த அடுப்பு இரும்புலையும் இருக்குது, இரும்புலையும் பித்தளை கோட்டிங் கொடுத்த மாதிரியும் வச்சுருக்காங்க. இது வந்து பானை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதுக்கு மேலே வெயிட்டு தான் ஒட்டியிருக்காங்க, ரேட்டு ஒட்டாமல் இருக்குது. இந்த பாத்திரத்தோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு போடுவாங்களாம். இது பொங்கல் பானையிலே வெங்கல பானை, நல்ல வெயிட்டாகவே இருக்குது. இதெல்லாம் அரிசி நம்ம கிளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்குள்ள பாத்திரம். இதுவே நிறைய டைப்பில் வச்சுருக்காங்க. இதுவுமே பித்தளையில் இருக்கிறது நல்லா இருந்தது. அது முதல்ல பார்த்தது வெங்கல பானை, இது பித்தளை பானை. இந்த பித்தளை பானையிலே நிறைய மாடல் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி காப்பர் மெட்டல்லையும் பொங்கல் பானை வச்சுருந்தாங்க. இதுக்குள்ளே ஈயம் பூசி வச்சுருக்காங்க. பித்தளையோட ரேட்டு 1 kg 1150. இங்கே நமக்கு குட்டி பானையிலேருந்து நல்லா பெரிய பானை வரைக்குமே இங்கே கிடைக்குது. இந்த பொங்கல் கிண்டுறதுக்கு நமக்கு நிறைய விதமான கரண்டி கூட இங்கே இருக்குது. இது நல்ல வெயிட்டாக உள்ள மாதிரி உள்ள கரண்டி. இது வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருந்தது. கரண்டி வேண்டானா இந்த மாதிரி உட்ல துடுப்பு கூட வச்சுருக்காங்க. அலுமினியத்துலேயும் இந்த மாதிரி பொங்கல் கிண்டுறதுக்கு துடுப்பு வச்சுருக்காங்க. இதோட பிரைஸ் 175. காப்பர்லேயே ஜக்கு, டம்ளர், காப்பர்லேயே வாட்டர் பாட்டில், காப்பரில் உள்ள திங்ஸ் இந்த மாதிரி கிஃப்ட் பேக்லேயுமே இங்கே கிடைக்குது. காப்பர் ஜக்கோட 4 டம்ளரும் சேர்ந்த மாதிரி கிஃப்ட் பேக் இங்கே இருக்குது.
இந்த பேக்கில் ஒரு ஜக்கு, வாட்டர் பாட்டில், மூணு டம்ளர் இருக்க மாதிரி உள்ள செட்டு இது. கிஃப்ட் பண்ணுற மாதிரி உள்ள ஷோ பீஸும் இங்கே இருக்குது. இதை கூட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரைஸ் போடுறாங்க. கிருஷ்ணன் ராதை சிலை, விநாயகர் சிலை, ஜீசஸ் எல்லாமே இங்கே பித்தளையில் வச்சுருக்காங்க. நம்ம வீட்டுக்கு பூஜைக்கு யூஸ் பண்ணுற பித்தளை திங்ஸும் இங்கே நிறையா இருக்குது. விளக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. இது விளக்கு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டாண்டு. இதெல்லாம் சந்தன விபூதி குங்குமம் யூஸ் பண்ணுறதுக்குள்ள கிண்ணம். இந்த இடத்துல ஃபுல்லாகவே விதவிதமான விளக்குகள் தான் வச்சுருக்காங்க. இது லக்ஷ்மி குபேர விளக்குன்னு இருந்தது. இந்த பித்தளை விளக்கை சுற்றி இந்த மாதிரி காசு மாதிரி வச்சுருக்காங்க. இதில் இதோட ப்ரைஸ் 115 போட்டிருக்கு. இலை மாதிரியே பித்தளையில் பிளேட் வச்சுருக்காங்க. இதோட ப்ரைஸ் 325. இதெல்லாம் விளக்குக்கு கீழே யூஸ் பண்ணுற பிளேட்ஸு. இதுலேயுமே நிறைய டிசைன்ஸில், நிறைய சைஸில் இங்கே இருக்குது. இதில் ஃபுல்லாக காமாட்சி விளக்கு வச்சுருக்காங்க. இந்த காமாட்சி விளக்கில் ஒவ்வொரு விளக்குலேயும் விதவிதமான சாமிகள் இருக்குது. இந்த காமாட்சி விளக்கில் மாதா உருவம் இருக்கிறது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஆனால் நல்லா இருக்குது. இதெல்லாம் பித்தளையில் உள்ள பூ கூட.
அப்புறம் நம்ம வீட்டில் தண்ணி ஊற்றி பூ போட்டு வைக்கிற அந்த உருளி வந்து பித்தளையிலையும் இருக்குது, செம்பிலையும் இருக்குது. இது காஃபி டெபராசிட். இது வந்து பித்தளையிலையும் இருக்குது, சில்வர்லேயும் இருக்குது. பித்தளையில் இதோட ப்ரைஸ் 270. டம்ளர் மட்டும் தனியாக வேணுனா கூட நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது சின்ன சைஸில் உள்ள பூ போடுற உருளி. இதோட ப்ரைஸ் 210. இது குட்டியாக ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் நம்ம பூஜை ரூமில் வச்சு சாமி கும்புற மாதிரி உள்ள சிலைகள். இந்த கடையிலே 3 ஃப்ளோர் இருக்குது. இந்த கடையோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த மாதிரி விளக்குகள்லாம் வச்சுருந்தாங்க. பொங்கல் செலிப்ரேஷனுக்காக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதோட இங்கே பொங்கல் பண்ணுறதுக்கு சக்கரை பொங்கல் செட்டுன்னு ஒரு பேக் வச்சுருக்காங்க. 250 கிராம்ஸில் உள்ள பேக் 85 ரூபீஸ், 1/2 kgயில் உள்ள பேக் 170 ரூபீஸ், 1 kgயில் உள்ள பேக் 340 ரூபீஸ்னு வச்சுருக்காங்க. இதில் அரிசி, வெல்லம், நெய்னு பொங்கலுக்கு தேவையான எல்லாமே இந்த பேக்கில் வச்சுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆதீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் உடனே உங்களுக்கு வந்துடும். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.